மஹிந்த கோட்டாபயவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய அவசர கடிதம். இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கும் விலை உயர்வு, அரசாங்கம் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. இன்று மாலை நிதியமைச்சர் மக்களுக்கு விசேட உரை. தனது தவறை ஒப்புக்கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ. மக்கள் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும், பந்துல குணவர்த்தன தகவல். காப்பூத்து சாதாரண தர உயர்தர பரீட்சைகளுக்கான திகதிகள் வெளியீடு. முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உட்பட தற்போதைய அமைச்சரவையில் உள்ள அனைவரும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாடாளுமன்றில் உள்ள அனைத்து கட்சிகளின் பங்களிப்புடனும் புதிய அமைச்சரவை ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் எனவும் டலஸ் அழகப்பெரும கடிதத்தினூடாக குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் மிக நெருங்கிய நண்பரான டலஸ் அழகப்பெரும சமீப மஹிந்த கோட்டாபயவை எதிர்க்கும் ஒருவராக உள்ளதுடன் தமது நட்பு வட்டத்திலிருந்து டலஸின் கடிதம் மஹிந்த கோட்டாபயவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இன்று நள்ளிரவு முதல் 12.5 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்படவுள்ளது. அதன்படி லிட்ரோ 12.5 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயுவின் புதிய விலை 5,175 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2,500 ரூபாயாக இருந்த லிட்ரோ எரிவாயுவின் விலை இரட்டிப்பாக அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவராக செயற்பட்டு வந்த தெசாரா ஜெயசிங் கடந்த 15ஆம் தேதி தமது பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் புதிய தலைவராக விஜித் கேரத் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சமையல் எரிவாயுவின் விலை உயர்வு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாததால் விலை அதிகரிப்பு இடம்பெறாது எனவும் 12.5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை முன்னைய தொகையில் இருக்கும் எனவும் அரசு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்துடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை குறித்து நிதியமைச்சர் அலி ஷப்ரி நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளிக்கவுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரிலிருந்து நிகழ்நிலை ஊடாக நிதியமைச்சர் நாட்டு மக்களுக்கு இந்த விசேட உரையினை ஆற்றவுள்ளார். இன்று மாலை 6:30 நிதியமைச்சர் அலி ஷப்ரி விசேட உரையாற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரம்புக்கணையில் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூடு தொடர்பில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளாததன் தவறை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஒப்புக்கொண்டுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு பிரதமர் அழைக்கப்படவில்லை என தெரிவித்தார். இந்த விடயத்தை தெளிவுபடுத்திய பொது பாதுகாப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அவரால் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என நாடாளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இந்த கூட்டத்திற்கு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ஆனால் அவர் அதில் கலந்து கொள்ளவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ரம்புக்கண சம்பவம் தொடர்பான தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது தனது தவறுதான் என தெரிவித்த அவர் எவ்வாறாயினும் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் தமக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பாதை வரைபடம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கத்திடம் பல தடவைகள் கேள்வி எழுப்பிய போதிலும் அரச நிர்வாகம் இதுவரை பதில் வழங்க தவறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்காக அமைச்சரவையொன்று நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் அரசாங்கம் இன்னமும் எவ்வித நோக்கமுமின்றி செயற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்திற்கு விளக்கம் அளிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச மீண்டும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக அரசாங்க அமைச்சர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து நாடாளுமன்றம் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதியோப்பியா மற்ற நாடுகளைப் போல் இல்லாமல் வாரத்திற்கு ஒரு முறை எரிவாயு, வாரத்திற்கு 2 முறை பெட்ரோலை விநியோகிக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் இருப்பதற்கு ஸ்ரீலங்கா மக்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில் ஸ்ரீலங்கா மட்டுமன்றி முழு உலகமும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. இதனால் பாகிஸ்தான் மற்றும் நேபாளத்திலும் மக்கள் வீதிகளில் இறங்கியுள்ளார்கள். 1930களில் இருந்து
இருந்து உலகம் எதிர்கொள்ளும் மோசமான பொருளாதார நெருக்கடி இதுவாகும் என்று கூறியுள்ளார். மேலும் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு அரசியல்வாதிகளின் பேராசையே காரணம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு 2006 முதல் முயற்சிகள் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த வருடம் நடைபெறவுள்ள காப்போத்து சாதாரணதர மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கான திகதிகளை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய காப்போத்து சாதாரணதர பரீட்சை மே மாதம் 23 முதல் ஜூன் 1 திகதி வரையிலும் காப்போத்து உயர்தர பரீட்சை அக்டோபர் 17 முதல் நவம்பர் 12 வரையிலும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த கோட்டாபயவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய அவசர கடிதம். இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கும் விலை உயர்வு, அரசாங்கம் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. இன்று மாலை நிதியமைச்சர் மக்களுக்கு விசேட உரை. தனது தவறை ஒப்புக்கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ. மக்கள் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும், பந்துல குணவர்த்தன தகவல். காப்பூத்து சாதாரணதர உயர்தர பரீட்சைகளுக்கான திகதிகள் வெளியீடு.